கிரிக்கெட் விவசாய வரைக்கும் வணக்கம். நான் உங்களுக்கு நாங்கள் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போனால், இன்னைக்கு ஐபிஎல்ல மோத போகிற ரெண்டு டீம் பற்றி தான் அனலைஸ் பண்ண போகிறோம். நீங்கள் யாராச்சும் ட்ரீம் லோன் வேரியன்ஸாக இருந்தால் இந்த வீடியோ பார்த்து கூட நீங்கள் ட்ரீம் லோன் போட்டுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹை வீவர்ஸ், ஐபிஎலோட 16th மேட்ச்ல எந்த ரெண்டு டீம் மோதுறாங்கன்னு பார்த்தா டெல்லி கேபிட்டல்ஸும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் இந்த ரெண்டு டீமும் தான் மோதுறாங்க. இந்த மேட்ச் வந்து ஷார்ஜால இருக்கிற ஷார்ஜா கிரிக்கெட் ஸ்டேடியம்ல தான் நடக்க போகுது. இந்தியாவோட டேட் பிரகாரம் அக்டோபர் 3, அதாவது சாட்டர்டே ஈவினிங் 7:30 PM இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறது அபிஷியலா சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் இந்த ஐபிஎல் 2020 ஃபர்ஸ்ட் டபுள் ஹெடர் மேட்சா இருந்துட்டு வருது. இந்த மேட்ச் வந்து நீங்க லைவ் ஸ்ட்ரீமிங் பார்க்கணும்னா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் நெட்ஒர்க்ல நீங்க லைவ் ஸ்ட்ரீமிங் பாத்துக்கலாம். இது மட்டும் இல்லாம டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்ல நீங்க 399 பேக் வந்து ஆக்டிவேட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா 1 இயருக்கு நீங்க ஐபிஎல் மேட்சஸ் எல்லாமே எந்தவித டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாம நீங்க ஃப்ரீயாவே பார்த்து என்ஜாய் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்த ரெண்டு டீம் ஐபிஎல்ல மோதின ஹெட் டு ஹெட் கான்டெஸ்ட் பத்தி தான் பார்க்க போறோம். இதுவரைக்கும் இந்த ரெண்டு டீமும் ஐபிஎல்ல இதுவரைக்கும் 25 முறை நேருக்கு நேர் மோதி இருக்கிறாங்க. இதுல டெல்லி கேபிட்டல்ஸ் டீம் வந்து 11 முறை வின் பண்ணிருக்காங்க, கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டீம் வந்து 13 முறை வந்து வின் பண்ணிருக்காங்க. இதுல கடைசியா இந்த ரெண்டு டீமும் மோதின 5 மேட்சோட ஸ்டார்ட்ஸ் வச்சு பார்த்தோம்னா 3 முறை டெல்லி கேபிட்டல்ஸ் டீம் வந்து வின் பண்ணிருக்காங்க, 2 முறை மட்டும்தான் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டீம் வந்து வின் பண்ணிருக்காங்க. சோ இதை வச்சு நம்ம ஃபேவரட்ஸ் பார்த்தோம்னா டெல்லி கேபிட்டல்ஸ் டீம் தான் இருந்துட்டு வராங்க. மட்டும் இல்லாம இந்த ட்ரீம் 11 ஐபிஎல் 2020லயும் டெல்லி கேபிட்டல்ஸ் டீம் வந்து சூப்பர் 1 ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துட்டு வராங்க. இப்போ இருக்கிற பாயிண்ட்ஸ் டேபிள்ல இவங்க டீம் வந்து செகண்ட் பிளேஸ்ல இருந்துட்டு வராங்க. சோ இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்த ரெண்டு டீமுக்கு யார் வந்து அதிக ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணி கொடுத்துருக்காங்கன்றத பத்தி தான் பார்க்க போறோம். இதுல எந்த ஆக்டிவ் பிளேயர் இருக்கிறாங்கன்னு பார்த்தா டெல்லி கேபிட்டல்ஸ் டீமோட கேப்டனா இருக்கிற ஸ்ட்ரேயஸ் ஐயர் தான் இருந்துட்டு வராரு. இவர் வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டீமுக்கு அகைன்ஸ்டா 290 ரன் வந்து ஸ்கோர் பண்ணி கொடுத்திருக்கிறாரு. இதுக்கப்புறம் வேற எந்த பிளேயர் இருக்கிறாங்கன்னு பார்த்தா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டீமோட ஆல்ரவுண்டரா இருக்கிற ஆண்ட்ரே ரசல் தான் இருந்துட்டு வராரு. அவர் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் டீமுக்கு அகைன்ஸ்டா 218 ரன் வந்து ஸ்கோர் பண்ணி கொடுத்திருக்கிறாரு. ஆல்ரெடி இவர் லாஸ்ட் மேட்ச், அதாவது ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமுக்கு அகைன்ஸ்டாலே சூப்பர் 1 ஒரு மேட்ச் நாக் வந்து அடி கொடுத்தாரு. இந்த ஷார்ஜா ஒரு அப்சல்யூட் பேட்டிங் ட்ராக்ன்றதால இவரோட வான வேடிக்கை கண்டிப்பா நிகழும். சோ அதனால இவருக்கு நம்ம கண்டிப்பா ட்ரீம் லெவன்ல கேப்டன் அப்படின்னு வைஸ் கேப்டன் பொறுப்பு நம்ம கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். இதுக்கப்புறம் எந்த பேட்ஸ்மேன் இருக்கிறாங்கன்னு பார்த்தா தினேஷ் கார்த்திக் தான் இருக்கிறாரு. அவர் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் டீமுக்கு அகேன்ஸ்டா 218 ரன் வந்து ஸ்கோர் பண்ணி கொடுத்திருக்கிறாரு. சோ இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்த ரெண்டு டீமுக்காக யார் வந்து அதிக விக்கெட்ஸ் கைப்பற்றி கொடுத்திருக்காங்கன்றத பத்தி தான் பார்க்க போறோம். இதுல எந்த ஆக்டிவ் பிளேயர் இருக்கிறாங்கன்னு பார்த்தா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டீமோட ஸ்பின் பவுலரா இருக்கிற சுனில் நாராயண் தான் இருந்துட்டு வராரு. அவர் வந்து இது வரைக்கும் டெல்லி கேபிட்டல்ஸ் டீமுக்கு அகேன்ஸ்டா 20 விக்கெட் வந்து கைப்பற்றி கொடுத்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்துட்டு வராரு. இதுக்கு அடுத்தபடியா வேற எந்த பிளேயர் இருக்கிறாங்கன்னு பார்த்தா ஆண்ட்ரே ரசல் தான் இருக்கிறாரு. அவர் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் டீமுக்கு அகேன்ஸ்டா 11 விக்கெட் வந்து கைப்பற்றி கொடுத்திருக்கிறாரு. ஆல்ரெடி பேட்டிங்லயும் சூப்பரான ஆவரேஜ், அதாவது பெர்ஃபார்மன்ஸ் வச்சிருக்கிற ஆண்ட்ரே ரசல் பவுலிங்கும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வச்சிருக்கிறாரு. சோ அதனால இவர் நம்ம ட்ரீம் லெவன்ல கண்டிப்பா பிக் பண்ணியே ஆகணும். சோ இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்த ஷார்ஜால இருக்கிற ஷார்ஜா கிரிக்கெட் ஸ்டேடியமோட பிச்ச பத்தி தான் நம்ம அனாலிசிஸ் பண்ண போறோம். இது ஒரு அப்சல்யூட் பேட்டிங் ட்ராக். இது மட்டும் இல்லாம இது ஒரு சின்ன கிரவுண்ட்ன்றதால சிக்ஸ் அடிக்கிறது ரொம்பவே ஈஸி. ரெண்டு சைடுமே பவர் ஹிட்டர்ஸ் நிறைய பேர் இருக்கிறதால கண்டிப்பா இது ஒரு ஹை டார்கெட் மேட்ச், அதாவது ஹை ஸ்கோரிங் மேட்சா இருக்கும்னே நம்ம எதிர்பார்க்கலாம். சோ அதனால நீங்க வந்து ட்ரீம் லெவன்ல பவுலர்ஸ் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸோட நீங்க பேட்ஸ்மேன்ஸ் அப்புறம் ஆல்ரவுண்டர்ஸ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க ட்ரீம் லெவன்ல வின் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சோ இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்த ரெண்டு டீமோட டாஸ் ப்ரெடிக்ஷன் பத்தி தான் பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த மேட்ச் ஒரு பேட்டிங் ட்ராக்ன்றதால எந்த கேப்டனா இருந்தாலும் டாஸ் வின் பண்ணவுடனே சேசிங் பண்றதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆல்ரெடி இந்த கிரவுண்ட்ல ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் வந்து 240 ரன்ஸ் வந்து சேஸ் பண்ணி காமிச்சாங்க. சோ அதனால இந்த மேட்ச்ல நிறைய பால் தொலைறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. சோ இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்த ரெண்டு டீமுக்காக இருக்கிற கீ பிளேயர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இதில் நம்ம ஃபர்ஸ்டா எந்த டீம் பத்தி அனாலிசிஸ் பண்ண போறோம்னா டெல்லி கேபிட்டல்ஸ் டீம் பத்தி தான் பார்க்க போறோம். இவங்க டீம் சார்பா யார் வந்து கீ பேட்ஸ்மேன்ஸ்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறாங்கன்னு பார்த்தா அவங்க டீமோட லெஃப்ட் ஹேண்ட் ஓபனரா இருக்கிற ஷிகர் தவான் தான் இருந்துட்டு வராரு. அவர் என்னதான் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து டக் அவுட்ல ரன் அவுட் ஆனாலும் அதுக்கப்புறம் இவர் விளையாடின ரெண்டு மேட்ச்லுமே 30+ ஸ்கோர் வந்து கான்ஸ்டன்டா கொடுத்துட்டு தான் இருக்காரு அவங்க டீமுக்காக. சோ அதனால இவரை வந்து நம்ம ட்ரீம் லெவன்ல கண்டிப்பா பிக் பண்ணியே ஆகணும். இதுக்கப்புறம் மற்றொரு ஓபனரா இருக்கிற பிருத்திவி ஷா வந்து விளையாடின 3 மேட்ச்ல ஒரு மேட்ச்ல மட்டும்தான் கொஞ்சம் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. அந்த மேட்ச்லயும் அவரோட பேட்ல பட்டு தான் கீப்பரா இருக்கிற எம்எஸ் டோனி வந்து கேட்ச் பிடிச்சாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி அவங்க எதுவும் ரிவ்யூ பண்ணாதால இவரு தப்பிச்சாரு. மத்தபடி இவர் விளையாடின மத்த 2 மேட்ச்லுமே 10 ரன்னுக்குள்ளவே அவுட் ஆகிட்டாரு. சோ அதனால இவரை வந்து நம்ம பிக் பண்ண தேவையில்லை. ஒருவேளை நீங்க ட்ரீம் லெவன்ல 3-4 காம்பினேஷன் ஆஃப் டீம் வந்து நீங்க பிக் பண்றீங்கன்னா அதுல ஏதாச்சும் ஒரு டீம்ல இவரை வந்து ஒரு பிளேயரா நீங்க வந்து பிக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் எந்த பேட்ஸ்மேன் இருக்கிறாங்கன்னு பார்த்தா அவங்க டீமோட கேப்டனா இருக்கிற ஸ்ரேயஸ் ஐயர் தான் இருந்துட்டு வராரு. எல்லா மேட்ச்லுமே ஓரளவுக்கு கான்ஸ்டன்டான பெர்ஃபார்மன்ஸ் தான் அவங்க டீமுக்காக ப்ரொவைட் பண்ணிட்டு வராரு.
எனக்கு தெரிஞ்சு இவர் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் டீமுக்காக ஃபர்ஸ்ட் டவுன்ல இறங்கினா கண்டிப்பா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி கொஞ்சம் மேட்ச்ல வந்து அவரு ரிசர்வ் பண்ணிட்டு இறக்குறாரு, அப்படிலாம் ஸ்ட்ராயின்ஸா இறக்கிட்டு இருக்கிறாரு. பிகாஸ் ஃபர்ஸ்ட் டவுன்ல ஒரு பிளேயரை வந்து இறக்கி விட்டாங்கன்னா அவங்க மேலதான் டீம் ஃபுல் கான்ஃபிடென்ஸ்ல இருப்பாங்க. இவர் வந்து நல்ல ஒரு கிளாசிக்கான பிளேயர்ன்றதால ஏன் இவர் ஃபர்ஸ்ட் டவுன்ல இறங்கறதுக்கு பயப்படுறாருன்னு தெரியல. ஸோ நம்மளும் பொறுத்து வந்து பார்ப்போம். ஒருவேளை இந்த மேட்ச் இவர் வந்து ஃபர்ஸ்ட் டவுன்ல இறங்குறாருன்றத பத்தி கண்டிப்பா நீங்க ட்ரீம் லெவன்ல இவரை பிக் பண்ணிட்டு அட்லீஸ்ட் ஒரு வைஸ் கேப்டன் பொறுப்பாச்சு நீங்க கொடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் வேற எந்த பேட்ஸ்மேன் இருக்கிறாங்கன்னு பார்த்தா அவங்க டீமோட விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனா இருக்கிற ரிஷப் பண்ட் தான் இருந்துட்டு வராரு. அவரும் எல்லா மேட்ச்லையும் ஓரளவுக்கு கொஞ்சம் டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்குறாரு. இவர் வந்து நம்ம கண்டிப்பா ட்ரீம் லெவன்ல பிக் பண்ணிக்கலாம். காரணம் என்னன்னா குறைந்த பால்ல அதிக ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணி கொடுக்குறாரு. கடைசி நேரத்துல இவர் இறக்கி விடுறதால இவர் வந்து அவங்க டீமுக்காக கடைசி நேரத்துல நிறைய பவுண்டரிஸ் வந்து தேடி கொடுக்குறாரு. இதனால நமக்கு போனஸ் பாயிண்ட் ட்ரீம் லெவன்ல நிறைய கிடைச்சிருக்கு. ஸோ அதனாலதான் நான் வந்து ரிஷப் பண்ட்ட வந்து உங்களை ட்ரீம் லெவன்ல பிக் பண்ண சொல்றேன். என்னதான் அவர் அவ்வளவா பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்கலனாலும் தேவையான நேரத்துல கரெக்டான பாயிண்ட்ஸ் வந்து பிக் பண்ணி கொடுத்துறாரு எஸ்எல் பொறுத்த வரைக்கும். இதுக்கப்புறம் இவங்க டீமோட ஆல்ரவுண்டர் சைடில் பார்த்தோம்னா எனக்கு தோன்ற ஒரே ஆல்ரவுண்டர் யாருன்னு பார்த்தா மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் தான் இருந்துட்டு வராரு. சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவர் இந்த ட்ரீம் லெவன் ஐபிஎல் 2020ல கொடுத்துட்டு வராரு. இவரும் சூப்பராக குறைஞ்ச பால்ல அதிக ரன்ஸ் வந்து எடுத்து கொடுத்துட்றாரு. ஸோ இதனால ட்ரீம் லெவனில் போனஸ் பாயிண்ட்ஸ் இவரால் நமக்கு நிறையவே கிடைக்குது. இவரும் ஓரளவுக்கு அவங்க டீமுக்காக விக்கெட் தேடி கொடுக்கறதால கண்டிப்பா நம்ம இவரை வந்து பிக் பண்ணிப்போம் எஸ்எல் பொறுத்த வரைக்கும். ஜிஎல்ல பாத்தீங்கன்னா அக்ஷர் பட்டேலும் நம்ம கூடவே பிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கடைசியா நம்ம டிசி டீமோட பவுலிங் பத்தி தான் பார்க்க போறோம். இவங்க டீம் சார்பா நம்ம ககிசோ ரபாடாவை கண்டிப்பா பிக் பண்ணியே ஆகணும். இவருக்கு அட்லீஸ்ட் நம்ம வைஸ் கேப்டன் பொறுப்பாச்சு நம்ம கொடுத்தா கண்டிப்பா ட்ரீம் லெவன்ல எஸ்எல் பொறுத்த வரைக்கும் நம்ம அஷூரன்ஸை வின் பண்ணிடலாம். இப்போ நடக்கிற ட்ரீம் லெவன் ஐபிஎல் 2020 லீடிங் விக்கெட் டேக்கர் லிஸ்ட்ல ககிசோ ரபாடா செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறார். இவர் விளையாண்ட 3 மேட்ச்ல 7 விக்கெட் கைப்பற்றி செகண்ட் பிளேஸ்ல இருந்துட்டு வராரு பர்பிள் கேப் ஹோல்டர் லிஸ்ட்ல பொறுத்த வரைக்கும். இவர் இந்த மேட்ச்ல அட்லீஸ்ட் 2 விக்கெட் கைப்பற்றினா கண்டிப்பா இவர் பர்பிள் கேப் ஹோல்டர் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வரதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கப்புறம் வேற எந்த பவுலர் இருக்கிறாங்கன்னு பார்த்தா அவங்க டீமோட ஸ்பின்னரா இருக்கிற அமித் மிஸ்ரா தான் இருந்துட்டு வராரு. என்னதான் அவர் வந்து ஆதிகாலத்து பவுலரா இருந்தாலும் லாஸ்ட் மேட்ச்ல கூட சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்தாரு. லாஸ்ட் மேட்ச்ல சூப்பரான பவுலிங்கால 2 விக்கெட் வந்து அவங்க டீமுக்காக கைப்பற்றி கொடுத்தாரு. லாஸ்ட் மேட்சஸ்ல டிசி டீம் வந்து ஊறப்பட்ட சேஞ்சஸோட களமிறங்கினாங்க. எனக்கு தெரிஞ்சு ட்ரீம் லெவன்ல எந்த பவுலர்ஸ் வந்து டிசி டீம் சார்பாக நம்ம பிக் பண்ணலாம்னு பார்த்தோம்னா என்னோட ஆப்ஷன் வந்து ககிசோ ரபாடாவும் அமித் மிஸ்ராவும் தான் இருந்துட்டு வராங்க. இதுக்கப்புறம் வேற யார் ஆப்ஷன் இருக்கிறாங்கன்னு பார்த்தா ஆண்ட்ரிட்ஜ் நாட்ஸும் இருந்துட்டு வராரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி லாஸ்ட் அவர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போனாருன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்தா இவங்க எல்லாரும் தான் டிசி டீமுக்கான கீ பிளேயர்ஸா இருந்துட்டு வராங்க. இப்போ நம்ம எந்த டீம் பத்தி பார்க்க போறோம்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டீம் தான் இருந்துட்டு வராங்க. இவங்க டீம் சார்பாக யார் யாரெல்லாம் கீ பேட்ஸ்மேன்ஸாக இருக்கிறாங்கன்னு பார்த்தா ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இருக்கிற சுனில் நாராயண் தான் இருந்துட்டு வராரு. அவர் என்னதான் இந்த ட்ரீம் லெவன் ஐபிஎல் 2020ல கொஞ்சம் போ பர்ஃபார்மன்ஸ் ஓப்பனிங்கில் கொடுத்தாலும் பால் அவர் ஸ்லாட்ல வந்துச்சுன்னா கண்டிப்பாக அவர் தூக்கி விளாசுவார்னே நம்ம எதிர்பார்க்கலாம். ஆல்ரெடி இந்த ட்ரீம் லெவன் ஐபிஎல் 2020ல இவர் கொஞ்சம் போ பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்கிறாரு. இந்த மேட்ச் இவர் வந்து கொஞ்சம் பொறுமையாக கையாண்டு நிறைய ரன் ஸ்கோர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்றதால நம்ம இவருக்கு வந்து ட்ரீம் லெவன்ல கேப்டன் பொறுப்பே நம்ம கொடுக்கலாம் தாராளமா. இதுக்கப்புறம் வேற எந்த பேட்ஸ்மேன் இருக்கிறாங்கன்னு பார்த்தா மற்றொரு ஓப்பனிங் பேட்ஸ்மேனா இருக்கிற சுபம் கில் தான் இருந்துட்டு வராரு. சூப்பரான கிளாசிக் ஃபார்ம்ல இருந்துட்டு வராரு இந்த ட்ரீம் லெவன் ஐபிஎல் 2020 பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால இவரை வந்து நம்ம கண்டிப்பா ட்ரீம் லெவன்ல பிக் பண்ணியே ஆகணும். இந்த ஷார்ஜா கிரவுண்ட் வந்து ஒரு பேட்டிங் ட்ராக்ன்றதால இவர் இந்த மேட்ச்ல நிறைய ரன் ஸ்கோர் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கப்புறம் வேற எந்த பேட்ஸ்மேன் இருக்கிறாங்கன்னு பார்த்தா அவங்க டீமோட ஃபர்ஸ்ட் டவுன் பேட்ஸ்மேனா இருக்கிற நிதிஷ் ராணா தான் இருந்துட்டு வராரு. ஆல்ரெடி இவர் இந்த ட்ரீம் லெவன் ஐபிஎல் 2020ல கொஞ்சம் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதால கண்டிப்பா இவர் இந்த மேட்சும் நிறைய ரன் ஸ்கோர் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இவரை வந்து நம்ம எப்படி பிக் பண்ணா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3-4 டீம்ஸ் நீங்க வந்து பிக் பண்றீங்கன்னா இவரை ஒரு டீம்ல வந்து இவரை பிக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இவங்க டீமோட ஆல்ரவுண்டர் சைட்ல வந்த ஆண்ட்ரே ரசல் தான் இருந்துட்டு வராரு. லாஸ்ட் மேட்ச் இவர் சூப்பரான ஒரு ஃபார்ம்ல இருந்துட்டு வந்தாரு. எவ்வளவு பெரிய கிரவுண்டா இருந்தாலும் அவருக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு கிளீனா அவர் வந்து பாலை 6-க்கு தான் அடிப்பாரு. ஆல்ரெடி இந்த ஷார்ஜா கிரவுண்ட் வந்து ஒரு பேட்டிங் ட்ராக்ன்றதால கண்டிப்பா இவரு நிறைய ரன் ஸ்கோர் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருந்துட்டு வருது. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு 2-3 டீம் பிக் பண்றீங்கன்னா அட்லீஸ்ட் 2-1 கான்டெஸ்ட் ஆச்சும் நீங்க வந்து அவருக்கு கேப்டன் பொறுப்பு கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். இதுக்கப்புறம் இவங்க டீமோட பவுலிங் சைடில் வந்தா பேட் கமின் தான் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாக இருந்துட்டு வராரு. பிகாஸ் லாஸ்ட் 2 மேட்ச்லுமே சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் அவங்க டீமுக்காக ப்ரொவைட் பண்ணி கொடுத்தாரு. இது ஒரு பேட்டிங் ட்ராக்ன்றதால இவர் கொஞ்சம் ரன்ஸ் வந்து லீக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருந்துட்டு வருது. இதுக்கப்புறம் வேற எந்தெந்த பவுலர்லாம் அவங்க டீமுக்காக நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தா சிவம் மாவி இருக்கிறாரு. இதுக்கப்புறம் கமலேஷ் நாகர்கோட்டி, இதுக்கப்புறம் கடைசியாக வருண் சக்கரவர்த்தி, இவங்க எல்லாரும் தான் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. இதுல கண்டிப்பா நம்ம சிவமாவியே பிக் பண்ணி ஆகணும். பிகாஸ் அவர் மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு அகைன்ஸ்டாவும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு. லாஸ்ட் மேட்சும் சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் அவங்க டீமுக்காக பண்ணி கொடுத்தாரு.
எனக்கு தெரிஞ்சு நீங்க யாராச்சும் ரெண்டு பேருமே ஃபாஸ்ட் பவுலரா பிக் பண்றது நீங்க கேட்டீங்கன்னா அவருக்கோட ஆப்ஷனா நீங்க வந்து அருண் சக்கரவர்த்தி வந்து நீங்க பிக் பண்ணிக்கலாம். பிகாஸ் அவர் வந்து லெக் ஸ்பின் போடுறதுல வல்லமை படைத்தவரா இருந்துட்டு வராரு. இவரோட ஓவர்ல கூட உங்களுக்கு ரன்ஸ் அவ்வளவா லீக் ஆகறதால நீங்க இவரை வந்து பிக் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சோ இப்போ நம்ம பார்த்த இவங்க எல்லாரும் தான் இந்த ரெண்டு டீமுக்காக இருக்கிற கீ பிளேயர்ஸா இருந்துட்டு வராங்க. நம்மளும் பொறுத்து இருந்து பார்ப்போம் எந்த பிளேயர் வந்து இந்த கிரவுண்ட்ல வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்கன்றத பத்தி. சோ இப்போ நம்ம கடைசியாக எதை பத்தி பார்க்க போறோம்னா இந்த ரெண்டு டீமோட பிளேயிங் லெவன் பத்தி தான் பார்க்க போறோம். இதில் நம்ம ஃபர்ஸ்டா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டீம் சார்பாக பார்த்தோம்னா லாஸ்ட் மேட்ச் இவங்க வந்து வின் பண்ணதால கண்டிப்பா இவங்க பிளேயிங் லெவன் சேஞ்சஸ் பண்றதுக்கு வாய்ப்புகளே இல்லை. அதே போல டெல்லி கேபிட்டல்ஸ் டீம் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச்ல ஊறப்பட்ட சேஞ்சஸ் பண்ணி அவங்க டீம் வந்து ஒரு வழியா ஃபார்ம் பண்ணிருக்கிறாங்க. ஸோ அதனால மறுபடியும் இவங்க மாத்துறதுக்கு வாய்ப்பு இல்லைன்றதால ரெண்டு டீம் சைட்லயுமே பிளேயிங் லெவன் மாத்துறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் எதிர்பார்க்கறேன். ஸோ இப்போ ஓரளவுக்கு நம்ம இந்த கிரவுண்டை பற்றியும் அனாலிசிஸ் பண்ணிட்டு இருப்போம், பிளேயர்ஸை பற்றியும் நம்ம அனாலிசிஸ் பண்ணியிருப்போம், பிளேயர் ஸ்டாட்ஸ் பற்றியும் நம்ம பார்த்துருப்போம். இதுக்கப்புறம் நம்ம ட்ரீம் லெவன் ப்ரெடிக்ஷன் பற்றி தான். ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்லைடில் என்னோட ரெண்டு செட் ஆஃப் ட்ரீம் லெவன் ப்ரெடிக்ஷன் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். நீங்கள் வேணா இவங்களே கூட நீங்கள் பிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை உங்களுக்கு எந்த பிளேயர்ஸ் மேலே கான்ஃபிடன்ஸ் அதிகமாக இருக்கும் நீங்கள் அவங்கள கூட பிக் பண்ணிக்கோங்க. முக்கியமாக நீங்கள் கேப்டன் அப்புறம் வைஸ் கேப்டன் சூஸ் பண்ணுறதுல ரொம்ப வைஸாக இருங்க. பிகாஸ் அவங்க மேட்சை எப்படி வேணாலும் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணுற இந்த ரெண்டு செட் ஆஃப் ட்ரீம் லெவன் ப்ரெடிக்ஷனுமே இப்போ வரைக்கும் கிடைச்ச அப்டேட்டடான நியூஸ் வச்சு தான் நான் பண்ணியிருக்கிறேன். இன்னும் உங்களுக்கு அக்யூரேட்டான ட்ரீம் லெவன் ப்ரெடிக்ஷன் வேணால் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். நீங்கள் வேணால் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி ஒருவேளை உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து உங்களுக்கு ஃபில் ஆகிடுச்சுன்னா நீங்கள் டெலகிராம் லிங்க்கில் வந்து கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்மளோட நிறைய நண்பர்கள் வந்து அவங்களோட நிறைய செட் ஆஃப் ட்ரீம் லெவன் ப்ரெடிக்ஷன் வந்து ஷோ பண்ணுவாங்க. உங்களுக்கு எது நல்லா பிடிச்சிருக்குதோ நீங்கள் அதை கூட பிக் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் நீங்கள் ட்ரீம் லெவனில் இந்த மேட்ச் வந்து வின் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ இதோட இந்த கிளிப் வந்து எண்ட் ஆகுது. இப்போ வந்து க்வெஸ்சன் செக்ஷன். ஸோ இப்போ நடக்க போகிற ஐபிஎலோட 16th மேட்ச்ல மோதிர டெல்லி கேபிட்டல் வெர்சஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் இந்த ரெண்டு டீம்ல எந்த டீம் வந்து வின் பண்ணுவாங்கன்ற உங்களோட கருத்தை மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி விட்டுடுங்க. இது மட்டும் இல்லாம இது ஒரு பேட்டிங் ட்ராக்ன்றதால ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் டார்கெட் எவ்வளவு செட் பண்ணா செகண்ட் இன்னிங்ஸ் வந்து நம்ம டிஃபெண்ட் பண்ணலாம்ன்ற உங்களோட கருத்தையும் மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி விட்டுடுங்க. மறக்காம இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிவு நம்ம வேற ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பாய் பாய். நீங்கள் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த சேனலில் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆலில் செட் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இன்ஸ்டண்ட்டாக வந்த வண்ணமாகவே இருக்கும்.